அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹு அல்லதி ஹலகக்கும் மின் தஃஃபின் ثم جعل من بعد قوة ضعفا وشيبا صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم وقال النبي صلى الله عليه وسلم إن مقيت الشر لقلقك وذبذبك وقبقبك أو كما قال عليه الصلاة والسلام புகழும் புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் சர்வரத்தின் நாயகம் நற்குணத்தின் போதகம் நம் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களின் மீதும் அந்நபர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள். ஈதுல் ஃபுகரா ஏழைகளின் திருநாள் என்று பெருமானாரால் அழைக்கப்பட்ட இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பான சகோதர பெருமக்களே, பொதுவாக மார்க்கத்தில் இறைவன் மனிதனை பற்றி பேசுகிற பொழுது இறைவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மூன்றாக பிரித்திருக்கிறான். திருமறையில் இறைவன் சொல்லுகிற பொழுது அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தஃபின், உங்களை பலஹீனத்தில் இருந்து நாம் படைத்திருக்கிறோம். குழந்தை பருவத்தை இறைவன் நினைவுபடுத்துகிறார். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் லஹ்ஃபம் வ ஷைபா, அதற்கு பின்னால் உங்களுக்கு பலஹீனத்திற்கு பின்னால் ஒரு பலத்தை கொடுக்கிறோம். அந்த பலம் என்னவென்று பார்க்கிற பொழுது அதை வாலிப பருவம் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அந்த வாணிபம் கடந்ததற்கு பின்னால் மறுபடியும் பலகீனத்திற்கும் வயது முடிந்ததற்கும் வயோதிகத்திற்கும் சென்று விடுவீர்கள் என்பதாக இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையை வரிசைப்படுத்துகிற பொழுது குழந்தை பருவம், வாணிப பருவம், வயோதிக பருவம் என்பதாக மூன்றாக சொல்லுகிறார். அன்புக்குரித்தானவர்களே, குழந்தை பருவம் என்பது குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற விதத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சமயத்தில் குழந்தைகளுக்கு நாம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தால் அப்படியே அவர்களுக்கு பதிந்து போகிவிடும், அதை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். வயோதிகத்திலும் கூட சில பேர்கள் இன்னும் சில நாட்களில் நாம் செல்ல காத்திருக்கிறோம் என்பதாக நினைத்து அவர்களும் கூட சில நேரங்களில் மார்க்க விஷயங்களை சொல்லுகிற பொழுது அப்பொழுக்கற்ற அந்த உள்ளத்தில் அவர்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த ரெண்டு பருவநிலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இளமை பருவம், வாணிப பருவம், இதை மார்க்கம் எப்படி சொல்லுகிறது? அந்த வாணிப பருவத்தில் எதை சொன்னாலும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்கிறான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து நின்ற பொழுது ஊர் மக்கள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும்தான் மார்க்கத்தை அறிந்தவர்களாக, மார்க்கத்தின் பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஊர் முழுக்க எதிர்த்து நின்றது, உலகமே அவர்களை எதிர்த்து நின்று பார்த்தது. ஒற்றை இளைஞராக அவர் அந்த சிலைகளை உடைத்தெறிந்தார். கடைசியில் அவர் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிய அளவிற்கு அவருடைய ஈமானினுடைய உரம் இருந்தது. இளைஞர்களிடத்தில் இருக்கிற ஈமான் அவ்வளவு வலுப்பெற்றது. ஹஜரத் யூசுப் அலி ஹிஸ்லாத்து வசலாம் அவர்களிடத்தில் அந்த ஒழுக்கம், அவர்கள் தன்னொழுக்கம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை குரான் பேசுகிற பொழுது அந்த பெண் அழைத்தால் அந்த பெண்ணின் அழைப்பை மறுத்துவிட்டு இறைவனை சிந்தனையில் கொண்டு வந்ததனால் அந்த இளமை பருவத்தில் யூசுப் அலி ஹிஸ்லாத்து வசலாம் செய்த காரியத்தை இறைவன் புகழ்ந்து பேசுகிறான். அதே போன்று எல்லா நபிமார்களுடைய இளமை பருவத்தை இறைவன் வரிசைப்படுத்துகிறான். ஹஜரத் மூசா அலி ஹிஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு பெண்கள் உதவி கேட்டு வருகிற பொழுது அந்த பெண்களிடம் இவர் எப்படி ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டார் என்பதையும் இறைவன் சொல்லுகிறார்.
முன்னர் அந்த இரண்டு பெண்களை நடக்கவிட்டு பின்னால் இவர்கள் வந்தார்கள். யோசித்து பார்த்தார்கள், பார்ப்பவர்களுக்கு தவறாக தெரியும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசித்து விட்டு, நான் முன்னால் செல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பின்னால் வாருங்கள் என்பதாக பெண்களிடத்தில் ஒழுக்கத்தை கற்புழுக்கத்தை அவர்கள் மேன்மைப்படுத்தி அங்கு நடந்து கொண்டார்கள் என்பதையும் குர்ஆன் சொல்லுகிறது. நான் சொல்ல வருகிற விஷயம், இளமை பருவத்தை பற்றி இன்று எந்த அளவிற்கு சூழல் அமைந்திருக்கிறது. இளைஞர்கள், இளம் பெண்கள் நமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரும் தூண்கள் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு மார்க்கத்தின் ஆணிவேராக பார்க்கப்படுகிற அந்த இளைஞர்களும் இளம் பெண்களும் எந்த அளவிற்கு இன்று சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கை பயணம் எப்படி போதிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரித்தானவர்களே, சமீபத்தில் அறிந்த ஒரு செய்தி, ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் 1 கோடி ரூபாய் பரிசாக அளிக்கப்படுகிறது. 100 கேள்விகள் கேட்கப்படும். 99 கேள்விக்கு ஒரு இளம் பெண் பதில் சொல்லுகிறாள், அதுவும் இஸ்லாமிய பெண். 99 உலக விஷயத்தில் உள்ள ஆக பெரும் நுட்பமான கேள்விகளுக்கு விரல் நுனி அளவிற்கு பதில் சொல்ல தெரிந்த அந்த இளம் பெண்ணால் 100வது கேள்வியை அந்த கேள்விக்குழு கேட்கிறது. மிக இலகுவான கேள்வியாக நீங்கள் ஜெயித்து விடுவதற்காக நாங்கள் 100வது கேள்வியை ரொம்ப இலகுவா உங்கள் மார்க்க சம்பந்தமாக நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லிவிட்டு, உங்கள் மார்க்கத்தில் இருக்கிற தொழுகை எத்தனை என்பதாக கேட்கப்படுகிறது. அந்த தொழுகையினுடைய பெயர் சொல்ல தெரியாமல் அந்த 1 கோடி ரூபாய் பரிசில் அந்த இளப்பெண் தோற்று போன சம்பவத்தை பார்க்கிற பொழுது, உலக விஷயத்தில் ஆகப்பெரும் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிற நம் இஸ்லாமிய பெண்களும் இளைஞர்களும் மார்க்க விஷயத்தில் அவ்வளவு பெரிய போதனைகள் அவர்களிடத்தில் இல்லை, அவ்வளவு பெரிய ஆர்வமும் அவர்களிடத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விஷயங்களை இளைஞர்கள் இளம் பருவத்தை சார்ந்தவர்கள் தவிர்த்து கொண்டால் அவர்கள் இளமை பருவம் மிகவும் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நாவின் ஏற்படுகிற விபரீதம், நாவினால் இளைஞர்கள் நிறைய பேர் கெட்டு போகிறார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் அத்தனைக்கும் காரணம் அவர்களுடைய அந்த பேச்சு. நாவின் விபரீதம், நாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் தள்ளி நின்றால் இளைஞர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். 2வதாக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய மர்ம உறுப்பை பாதுகாக்க வேண்டும், மறைவான உறுப்பை, எந்த விதமான ஹலாலான இடங்கள் அல்லாத எந்த இடத்திற்கும் அதை பயன்படுத்தக்கூடாது என்கிற எண்ணத்தை இளைஞர்கள் புரிந்து நடக்க வேண்டும். 3வதாக செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் வெட்டி அரட்டை பேச்சில் மார்க்கத்தை சிந்தனையில் கொள்ளாமல் இளமையில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை முழுவதையும் வெட்டியான விஷயங்களில், வீணான விஷயங்களில், ஆடம்பரமான விஷயங்களில் அவர்கள் பயன்படுத்தி அந்த இளமை பருவத்தில் இல்லாமலாக்கி விடுவார்கள். இந்த 3ஐயும் விட்டு இளைஞர்கள் கொஞ்சம் நகர்ந்து நின்றால் அந்த வாலிப பருவம் ஆக பெரும் அமோகமான அற்புதமான ஒரு வாலிப பருவமாக விநாயகம் சரணமாக வளைவர் செல்லும் சொல்லி காண்பிப்பார்கள். அன்பிற்குரியானவர்களே, மறுமையில் கியாமத்து நாளில் அல்லாஹ் தஆல கேள்வி கணக்குகள் கேட்டு முடிக்கிற பொழுது 5 விஷயங்களுக்கு பதில் சொல்லாமல் சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் அனுப்ப மாட்டான். அதில் சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வாலிபனை பார்த்து கேட்பான், உன் வாலிபத்தை எப்படி செலவு செய்தாய், எப்படி வீணாக்கினாய், இந்த வாலிபத்தை செலவு செய்தது வீணாக்கியதற்கு பதில் சொல்லாமல் அவனுடைய கால் சொர்க்கத்திற்கு நுழையாது என்றார்கள் கன்னிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு குறித்தானவர்களே, அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 பேருக்கு அல்லாஹு தஆலா வறுமையில் நிழலை தருவான், யௌமதா ரில்லு இல்லா ரில்லு அரிசி. உலகத்தில் இங்கிருக்கக்கூடிய அத்தனை மக்களும் மகசரில் எழுப்பப்படுவார்கள், எழுப்பப்பட்ட அத்தனை மக்களுக்கும் நிழல் தேடி அடைவார்கள். அந்த வெப்பத்தினுடைய உச்சத்தில் எல்லாரும் நிழல் தேடி அடைகிற பொழுது ஒரு கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா நிழலை தருவான். அந்த நிழலை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது, ரஜுலுன் ஷாபுன், ஒரு அருமையான வாலிப வயதில் இருக்கிற சமயத்தில், அவருடைய உள்ளம், அவருடைய உள்ளம் முழுவதும் அவர் பள்ளியில் தங்கியிருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் சில இளைஞர்கள் வாழ்ந்திருப்பார்கள் அல்லவா, அந்த இளைஞர்களுக்கென ஒரு தனி நிழல் கொடுக்கக்கூடிய இடத்தை இறைவன் ஏற்படுத்தி இருப்பான் என்பதாக விநாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அன்புக்குரித்தானவர்களே, நாம் கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இளைஞர்களுடைய, இளம் பெண்களுடைய சூழல்களை பார்க்கிற பொழுது ஆக பெரும் மோசமான சூழல், வருத்தமாக இருக்கிறது. அன்புக்குரித்தானவர்களே, இளம் பெண்களை பற்றி பார்க்கிற பொழுது சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை எடுத்திருந்தார், ஒரு பேட்டி ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடிந்தது. ஒரு 2 இஸ்லாமிய இளம் பெண்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். அந்த இளம் பெண்களுக்கு கேட்கப்படுகிறது, நீங்கள் திருமணமானால் யாரை கட்டிக் கொள்வீர்கள், யாரை திருமணம் செய்து கொள்வீர்கள் என்பதாக கேட்கப்படுகிறது.
வருத்தமாக இருக்கிறது. அந்த ரெண்டு பெண்களும் சொல்லுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட யாரோ ஒருவனுடைய அந்த நடிகனுடைய பெயரை சொல்லி இவர்களுக்கு ரசிகனாக இருந்தால் நாங்கள் அவனை திருமணம் செய்து கொள்கிறோம். ஒருவேளை ரசிகனாக அவன் இல்லை என்று சொன்னால், அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஏன் அவன் மரணித்து போனாலும் அவனை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒருவேளை நான் சொன்னதற்காக இனிமேல் அவன் அந்த குறிப்பிட்ட நடிகனுடைய ரசிகனாக மாறினால் அப்பொழுது நான் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதாக இஸ்லாமிய இளம் பெண்கள் அந்த கேட்டியில் பதிலளிப்பதை பார்க்கிற பொழுது மார்க்க அறிவும் மார்க்கம் சம்பந்தமான எந்த தகவலும் அவர்கள் குடும்பங்கள் ரீதியாக அவர்கள் கல்வி ரீதியாக அவர்களுக்கு சென்றடையவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு பரந்த மனதோடு யோசித்து பாருங்கள், ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நமது சமுதாயத்தினுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாதையில் வழிநடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது மார்க்கம் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் தெரிந்திருக்கிறோம். தெரிந்ததை பற்றி சொல்லுகிற பொழுது எனது தந்தை எனது குடும்பம் இப்படியெல்லாம் சொல்லித்தந்தது, எங்கள் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருந்தது, எங்கள் குடும்பத்தினுடைய பின்னணி இதை சார்ந்ததாக இருந்து வந்தது, மார்க்கத்தின் பிரகாரம் நடக்கக்கூடியதாக நாங்கள் இருந்தோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. இதே 100 வருடத்திற்கு பின்னால் நம் பிள்ளைகள் சந்ததிகள் அவர்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லுகிற பொழுது எங்களுக்கு மார்க்கம் சம்பந்தமாக எதுவும் தெரியவில்லை, மார்க்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கம்ப்யூட்டர், எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் பணம் சம்பாதிப்பது எப்படி, இதை மட்டும்தான் நாங்கள் கற்றுக்கொண்டுமே தவிர எங்கள் இளமை பருவத்திலும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி நாங்கள் எந்த விதமான மார்க்கத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்பதாக அடுத்த வருகிற தலைமுறைகளுக்கு அவர்கள் சொல்லுகிற பதில் கொஞ்சம் இப்படி இருந்தால் எவ்வளவு பெரிய இழுக்கிற்கு நாம் அவர்களை கொண்டு சென்று விட்டோம் என்பதை மனதில் நாம் நிறுத்தி பார்க்க வேண்டும். அன்பு குறித்தானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பரப்பிய அந்த நேரம் அவர்களோடு இருந்த அத்தனை சஹாபாக்களும் இளம் சஹாபாக்கள், வயது முதிர்ந்த சஹாபாக்கள் வந்து சேர்ந்த பொழுது இஸ்லாமிய மார்க்கம் பரவியதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்க துணையாக வந்து முதல் முதலில் காலெடுத்து வைத்தவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்கள் வந்ததற்கு பின்னால் இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்தது. ஹஸரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய இளம் பருவம், இந்த 2 இளம் சஹாபாக்கள் வந்ததற்கு பின்னால் தான் மக்காவில் முஸ்லிம்கள் சென்று தொழவே முடிந்தது. முஸ்ஆப் இப்னு உமைர் என்கிற ஒரு சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் சஹாபியை தயார் செய்தார்கள். தயார் செய்து மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். பெருமானாரால் 10 வருடம் மக்காவில் கஷ்டப்பட்டு சேர்க்கப்பட்ட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 50 முதல் 60 வரை. ஆனால் முஸ்ஆப் இப்னு உமைர் ஒரே 1 வருடம் மதீனாவிற்கு போனார், 100 கணக்கானது அல்ல 1000 கணக்கான முஸ்லிம்களை அவர் உருவாக்கினார். ஒரு இளம் சஹாபிக்கு இளம் வீரர்களுக்கு அந்த இளமை பருவத்தில் அவர்களுக்குள்ள அந்த முறுக்கேற்றப்பட்ட அந்த ஈமானுடைய வேகமும் அவர்களுடைய செயலும் துணிச்சலும் முதுமையிலும் குழந்தை பருவத்திலும் ஒருவனுக்கு கிடைக்காது என்பதை பெருமானார் நம்பி இருந்தார்கள். ஒரு போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்கிற பொழுது உசாமா என்கிற ஒரு 18 வயது சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சஹாபிகளை பார்த்தால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், ஹஜ்ரத் ஹம்சா ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். எல்லாம் பெரும் சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள் இருக்கிற அந்த முன்னிலையில் அந்த படைக்கான தளபதியாக உசாமா என்கிற ஒரு 18 வயது இளம் சஹாபியை பெருமானார் முன்னிறுத்துகிறார்கள் என்றால், இளம் சஹாபிகள் இளமை பருவத்தில் ஒரு இஸ்லாமியனுக்கும் ஒரு சஹாபிக்கும் ஒரு முக்மீனுக்கும் இருக்கக்கூடிய ஈமானுடைய தைரியமும் வளர்ச்சியும் அதிவேகம் என்பதை பெருமானார் விளங்கியிருந்தார்கள். அன்பர் குறித்தானவர்களே, இளமையில் தான் இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது. இளம் சகாபாக்களால் தான் இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய தியாகத்தையும் சந்தித்திருக்கிறது. அன்பர் குறித்தான சொல்லி காண்பிப்பேன். ஹஜரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகப்பெரும் இளம் சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சிரியாவிலிருந்து ஒரு கூட்டம் வந்து பெருமானாரிடம் கேட்கிறார்கள், எங்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுப்பதற்கும் எங்களுக்கு குரான் ஓதுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்கும் எங்கள் ஊர்ல ஆள் இல்லை, ஒரு 70 சகாபாக்கள் எங்கள்கிட்ட அனுப்பி வைங்க, நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், அவர்களிடத்திலிருந்து நாங்கள் குரானை ஓத கற்றுக்கொள்கிறோம் என்று எதிரிகளிலிருந்து ஒரு கூட்டம் வந்தது. சிரியாவிலிருந்து வந்த அந்த கூட்டம் 70 சகாபாக்களை அழைத்துக் கொண்டு போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்திற்கு ஹுபைப் இப்னு அதி என்ற ஒரு சஹாபியை தலைமையாக அனுப்பினாங்க, ஒரு இளம் சஹாபி. அந்த இளம் சஹாபியை தலைமையை கொண்டு ஒரு 70 குஃபாள்கள் குரானை மரணம் செய்த ஹாஃபிங்களை அனுப்பி வைத்தார்கள். சிரியாவிற்கும் மக்காவிற்கும் நடுவில் ஒரு இடத்தில் எதிரிகள் திட்டமிட்டதை போல் அவர்களை முன்பின் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததை போல் எல்லா இடத்திலிருந்தும் அம்புகள் வந்து சொருகுகிறது. 70 சஹாபாக்கள் அங்கு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஹுபைப் இப்னு அதியை மட்டும் அந்த கூட்டத்தார்கள் சிறைபிடிக்கிறார்கள். சிறைபிடித்து கேட்கிறார்கள், உன்னை நாங்கள் கழுமரத்தில் ஏற்றுப் போகிறோம், உன்னை தூக்கிவிடப் போகிறோம், கொல்லப் போகிறோம்,
வேண்டுமானால் ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? மத்த எல்லாருமே குறைசிகள், மக்காவை சேர்ந்தவங்க. நீ எங்கள் நாட்டை சேர்ந்தவனாய் இருக்கிறாய், அதனால மட்டும்தான் நான் உங்களை கொல்லல. ஒரே ஒரு விஷயத்தை செய், உன்னுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு என்னோடு வந்துவிடு. அந்த ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் உன்னை விட்டு விடுகிறேன், இங்கிருந்து எங்க வேணாலும் போன கண்டுக்க மாட்டோம் என்பதாக அந்த கூட்டத்தார்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஹுபை பின் அதி என்கிற அந்த சஹாபி யோசிக்கிறார்கள், நான் ஒரு பொழுதும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், ஒரு பொழுதும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ரொம்ப போராடி பார்க்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ஹுபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அவர்கள் அடித்தும் உதைத்தும் பார்த்து விட்டு சொன்னார்கள், நீ அப்படி கூட செய்ய வேணாம், ஒருவேளை உன்னுடைய பெருமானாரை ஒரு வார்த்தையை கொண்டு திட்டிடு, ஒரு வார்த்தையை கொண்டு ஏசி பேசி விடு, உங்களை விட்டு விடுகிறோம் என்பதாக ஹுபைபிபுன் அதியை பார்த்து அந்த கூட்டம் சொல்லுகிறது. அப்பொழுதும் ஹுபைபிபுன் அதி சொல்லுகிறார், நான் சொல்ல மாட்டேன், ஒருவேளை பெருமானார் இந்த இடத்தில் வந்து உன்னை போன்று நிற்கிறார் என்பதாக நினைத்துக்கொள், அதாவது செய்யு, அப்பொழுதாவது உன்னை விட்டு விடுகிறோம் என்பதாக ரொம்ப இறங்கி வராங்க. அப்பொழுது ஹுபைபிபுன் அதி சொல்லுகிறார், நான் நிற்பதை நீ இப்படி இழிவாக பார்க்கிறாய், என் பெருமானார் இந்த இடத்தில் உங்களை இது போன்ற கடுமரத்தில் ஏற்றுவதற்காக நீங்கள் நினைத்திருந்தால் கூட எங்கள் சஹாபாக்கள் உங்களை சல்லடையாக சலித்திருப்பார்கள், ஒரு பொழுதும் அப்படி ஒரு எண்ணம் என் மனதில் ஏற்படாது என்றார்கள். கடைசியாக அவர்கள் கேட்டார்கள், உனது நான் உன்னை நாங்கள் கடுமரத்தில் ஏற்றுவதற்கு திட்டமிட்டு விட்டோம், உனது கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். ஒரு ரெண்டு ரகாயத்தை நான் தொழுது கொடுக்கிறேன் என்பதாக அந்த இடம் ஹுபை ரலியல்லாஹு சொல்றாங்க. ரெண்டு ரகாயத்தை தொழுவதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஹுபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து ரெண்டரை காலத்தை தொழுகிறாங்க, வேகமாக தொழுது முடித்து விடுகிறார்கள். ஹுபை ரலியல்லாஹு தொழுது முடிச்சுட்டு சொல்றாங்க, வளமையாக நான் தொழுவதை நீண்ட நேரம் எடுத்துக் கொள்பவன், நான் மரணத்தின் பயத்தால் ரொம்ப நேரம் தொழுகிறேன்னு நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வேகமாக அந்த இரண்டு ரகாயத்துகளை முடித்தேன் என்று சொல்லிவிட்டு கழுமரத்தில் தானாக போயிரு நிற்கிறார்கள். நின்று அந்த ஹுபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுத்தில் அந்த தூக்கு கயிறு மாட்டப்படுகிறது. மாட்டப்படுகிற பொழுது வலதுபுறம் வைத்து மாட்டுகிறார்கள். வலதுபுறத்தை பார்த்த ஹுபை ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வலிதாயில் மஷ்ரிக் வல் மக்ரிப், இறைவனுடைய திருவசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள், என்னை நீங்கள் எந்த பக்கத்தில் திருப்பினாலும் சரி, நீங்கள் வலதில் திருப்பினாலும் சரி, இடத்தில் திருப்பினாலும் சரி, எங்கு திருப்பினாலும் நான் என் இறைவனை தான் பார்க்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இறைவசனத்தை ஓதி காண்பித்தார்கள். சரி என்று நேராக நிப்பாட்டினார்கள். ஐரமா தூவல் பத்தம்ம வச்சுக்குள்ளா, நீங்கள் எந்த முகத்தில் நீங்கள் சுற்றினாலும் சரி, அங்கும் எனது இறைவனுடைய முகம்தான் எனக்கு தெரிகிறது என்கிற இன்னொரு வசனத்தை ஓதி காண்பிக்கிற பொழுது முகத்தை மூடி அவர்களை கழுமரத்தில் ஏற்றி அவர்களை சாகடிக்கிறார்கள், ஷஹீதாக்குகிறார்கள். விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறது. அந்த எதிரிகளுடைய திட்டத்தை போல் ஹஜ்ரத் ஹுபைபை மட்டும் இழிவுபடுத்துவதற்காக கழுமரத்திலே ஒரு 40 நாள் அவர்களை கட்டிவிடுவோம், அந்த கழுமரத்தில் இருந்தே அவர் காய்ந்து சாகட்டும் என்பதாக, அந்த கழுமரத்திலே அவர் உடல் அழுகி போகட்டும் என்பதாக நினைத்து 40 நாட்கள் கழுமரத்தில் ஹுபை ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உடல் தொங்க விடப்படுகிறது. ஒரு இளம் சஹாபி அவருடைய ஈமானுடைய உரம் கடைசி வரைக்கும் ஈமானை ஒரு பொழுதும் கைவிடாத அந்த ஹுபைபினுடைய உடல் 40 நாள் தொங்க விடப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மிகுந்த வருத்தத்தோடு செய்தி அறிந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள், எல்லா சஹாபாக்களும் சகிதாக்கி விட்டார்கள், ஹுபைபியினுடைய உடல் கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக 40 நாள் தொங்க விடப்பட்டிருக்கிறது, உங்களில் யாராவது சென்று தூக்கி வர முடியுமா, அந்த ஹுபைபியினுடைய உடல் இந்த மதினாவில் அடக்கம் செய்யப்படட்டும் என்பதாக பெருமானார் வேண்டுகோள் விடுத்தார்கள். அங்கிருந்து 2 இளம் சஹாபாக்கள் இருந்தார்கள், ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அதோடு சேர்த்து ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். கூட்டத்தில் நிறைய பெரும் சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் இளம் சஹாபாக்களாக இந்த 2 பேர் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு 2 பேரும் கேட்டார்கள் பெருமானாரிடம், யார் ரசூலுல்லாஹ், எங்கள் உயிர் போனாலும் சரி, ஹுபைபினுடைய உடலை நாங்கள் அழைத்து தூக்கி வருகிறோம், எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று கேட்டுவிட்டு பெருமானாரும் அனுமதி கொடுத்தார்கள். ஹுபைபை தூக்கி செல்வதற்கு மிகுதாகவும் சுபை ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். அந்த இடத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார்கள். எதிரிகள் மதுபானங்களை அறிந்து கொண்டு அங்கு விளையாடி அவர்களுடைய சுகபோகங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹுபைபும் அவருடைய உடல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கு மிகுதாகும் சுபைரும் அதை பார்த்து கொண்டு எப்படி போய் தூக்கி வருவது என்று யோசிக்கிறார்கள். யோசித்து விட்டு சொன்னார்கள், நாம் 2 பேரும் ஒரே நேரத்தில் போனால் எதிரிகளுடைய கண்களில் பட்ட 2 பேர்த்தையும் சாகடிச்சிருவாங்க, ஒருவர் இருப்போம், ஒருவர் வேண்டுமானாலும் போய் தூக்கி வருவோம் என்பதாக அந்த 2 இளம் சஹாபாக்கள் யோசித்தார்கள். யோசித்து விட்டு ஹஜ்ரத் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மிகுதாது நீ இங்க இரு,
நான் போய் தூக்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பூமியில் படுத்தவாறு அவர்கள் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து சென்று ஹுபைபினுடைய கழுமரத்தில் ஏறி நிற்கிறார்கள். ஏறி நின்று ஹுபைபினுடைய உடலை பற்றி பிடித்துக் கொண்டு அவர்கள் அவருடைய தூக்கு கயிறை அவிழ்த்து விட்டு அந்த ஹுபைபை தோளில் போடுகிற நேரத்தில் எதிரிகளின் மதுபானத்தை குடித்துக் கொண்டிருந்த ஒரு எதிரி ஒருவன் பார்த்து விடுகிறான். பார்த்து விட்டு ஒரு கொடூரமான அவன் பயங்கரமான சத்தங்களை விட்டு இருக்கிற கூட்டங்களை எல்லாம் எதிரிகளை எல்லாம் திரட்டுகிறான். திரட்டி கொண்டு ஓடி வருகிற சமயத்தில் ஹுபைப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தோளில் போட்டுக் கொண்டு ஹஜ்ரத் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடுகிறார்கள். ஹுபைபை தூக்கி கொண்டு சுபைர் ஓட ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சுமை தாங்க முடியாம அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி பூமியில் வீசிவிட்டு அவர்கள் தப்பித்து மதினாவிற்கு ஓடி வந்து விடுகிறார்கள். ரெண்டு சஹாபாக்கள் மாகப்பெரும் வருத்தத்தோடு வந்த பொழுது பெருமானார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். சந்தோஷமாக சொன்னார்கள், அந்த இளம் சஹாபாக்களை பார்த்து நான் நினைத்ததை நீங்கள் செய்து விட்டீர்கள், நீங்கள் அந்த ஹுபைபை அவிழ்த்து நீங்கள் தூக்கி வீசினீர்கள் அல்லவா, அல்லாஹு தஆலா அந்த பூமிக்கு உத்தரவிட்டு அந்த பூமியை பிளக்க செய்து அந்த ஹுபை சுருக்கமாக சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப இஸ்லாத்தை எட்டி வைத்த சமயத்தில் அவர்கள் நிறைய நபிமார்களுடைய கதைகளை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சொன்ன பொழுது ஒரே ஒரு எதிரி ஒருவன் கூஃபாவை சேர்ந்த ஹாரிஸ் என்ற ஒரு எதிரி, அவன் கூஃபாவிற்கு சென்று நிறைய கட்டுக்கதைகளை தெரிந்து கொண்டு வந்து அங்கிருக்கிற மக்காவாசிகளுக்கு நிறைய கட்டுக்கதைகளை சொல்ல ஆரம்பித்தான். அந்த ஹாரிஸ் நிறைய கதைகளை சொல்ல ஆரம்பித்தான். சொன்ன உடன் அங்கிருக்கிற மக்காவில் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயாராக இருந்த சில பேரும் கூட அவன் கட்டுக்கதையில் மயங்கி போய் அங்க போயிட்டாங்க. போன சமயத்தில் அல்லாஹ் தஆலா இறைவசனத்தை இறக்கினான். எனது பேச்சையும் எனது முஹம்மதுனுடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மக்கள் இப்பொழுது திசை திரும்பி ஒருவன் கொண்டு வந்த அந்த கட்டுக்கதைகளுக்காக அவர்கள் சிந்தனைகளை திருப்பி அதன் பக்கம் போய் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு இழிவான தண்டனை இருக்கிறது என்பதாக ஒரு இறைவசனத்தை இறைவன் இறக்கினான். கொஞ்சம் இதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையிலும் பெருமானாரை பற்றியும் இறை சிந்தனையிலும் தஸ்பீஹ் மணியை உருட்டி கொண்டிருந்த நம் வீட்டு பெண்மணிகளும் நாமும் கூட இப்பொழுது கலாச்சார சீரழிவான எத்தனையோ நிகழ்ச்சிகளும் சீரியல்களிலும் ஏன் பிக்பாஸ் போன்ற மிகப்பெரிய சீரழிவான நிகழ்ச்சிகளை பார்த்து பார்த்து அதில் நமது உள்ளங்கள் லகித்து போய் பெருமானார் சொல்ந்த அந்த வாழ்க்கையும் பெருமானார் காட்டி தந்த அந்த நடைமுறையும் விட்டுவிட்டு ஏதோ ஒரு நேரத்தில் நாம் அதை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் இழிவான தண்டனை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு குறித்தானவர்களே, இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கிற பொழுது நாம் விளங்கிக் கொள்ளலாம், மார்க்கத்தை பற்றி சற்றேறக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்று இளம் வாலிபர்களுக்கும் சரி இளம் பெண்களுக்கும் சரி அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள். நாம் கற்றுக் கொடுப்பதற்கும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறோம். இந்த ரெண்டு விஷயத்திலும் நாம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். காலத்தின் அவசியம், நாம் மிகவும் துரிதமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. அன்பு குறித்தானவர்களே, ஒரு சற்றேற போய் சில வருடங்கள் தாண்டியதற்கு பின்னால் நிறைய மூத்த முன்னோர்கள் எல்லாம் காலம் சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் இஸ்லாமிய ஊர்களுடைய நிலைகளையும் பார்க்கிற பொழுது மிகவும் வருத்தமான சூழலுக்கு அமைந்து விடுமா என்கிற பயம் ஏற்படுகிற அளவிற்கு இன்றைய கால சூழல் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இளம் சஹாபாக்களை கொண்டு எப்படி இந்த தீனை வளர்த்தினானோ அதே போன்று இளைஞர்களை கொண்டு இனி வருகிற இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கொண்டு இந்த மார்க்கத்தை வழிநடத்துவதற்கும் இந்த மார்க்கத்தை செம்மையாக கொண்டு செல்வதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் வழங்குவானாக. அன்பு குறித்தானவர்களே,
ஆரம்ப காலகட்டத்தில் நாம் கொடுக்குகிற அந்த விஷயங்கள் தான் இளைஞர்களுக்கு ஆகப்பெரும் போதனைகளாக மாறும், ஆகப்பெரும் விஷயங்களாக மாறும். முஹம்மது இப்னு சீரின் என்கிற அந்த ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபர், இதற்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சீடராக, மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக மாறி போன சம்பவம் எல்லாம் அவருடைய தன்னொழுக்கத்தால் மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சஹாபாக்களுக்கு சொல்லி காண்பிப்பார்கள், பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் ஒரு மூன்று பேர் ஒரு குகைக்குள் போய் மாட்டிக் கொள்வார்கள், அந்த குகையுடைய அந்த வாசலை ஒரு மிகப்பெரிய பாறை வந்து மறைத்துக் கொள்ளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த குகைக்குள் இருந்த மூன்று பேரும் அல்லாஹ்விடத்தில் தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்த நன்மைகளை கொண்டு துவா செய்வார்கள். ஒரு நபர் சொல்லுவார், எனக்கு மிகப்பெரிய தோட்டம் தருவர்கள் எல்லாம் இருந்தது, நான் நிறைய தொழிலாளிகளை வைத்திருந்தேன். அப்படி ஒரு தொழிலாளியை வைத்திருக்கிற பொழுது ஒருவர் வேலையெல்லாம் செஞ்சிட்டாரு, அவருக்கு சம்பளம் கொடுக்கிற நேரத்தில் அவர் வராம போயிட்டார், வேற ஏதோ இடத்துக்கு போயிட்டாரு. ரொம்ப நாள் கழித்து மீண்டும் அவர் இடத்தில் வந்தார், வந்த பொழுது என்னுடைய சம்பளத்தை கொடுங்கள், ஆயத்தை நீ அஜரி, என்னுடைய சம்பளத்தை நீங்கள் கொடுங்கள் என்பதாக அந்த தொழிலாளி கேட்டார். நான் எனது அந்த அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை பன்மடங்காக அதை நான் பெருக்கி வைத்திருந்தேன், அவனுடைய சம்பளத்தை ஒரு முதலாக போட்டு அது நிறைய தோட்டங்களையும் நிறைய விதமான மாடுகளையும் ஆடுகளையும் வாங்கி மிகப்பெரிய விளைச்சல்களை அதை கொண்டு நான் வைத்திருந்தேன், அந்த மொத்த பணத்தையும் அந்த தொழிலாளிக்கு நான் கொடுத்தேன், இது உனக்கு பிடித்திருந்தால் கொஞ்சம் அந்த பாறையை நகர்த்து என்பதாக இறைவனிடத்தில் துவா செய்வார்கள், கொஞ்சோடு பாற நகரும். இரண்டாவதாக இன்னொரு நபர் துவா செய்வார், எனது பெற்றோருக்கு நான் சரியாக பணிவிடை செய்யக்கூடியவன், எனது பெற்றோருக்கு எந்த விதத்திலும் நான் மாறு செய்யக்கூடியவன் அல்ல, எனது பெற்றோருக்காக நான் நிறைய பணிவிடை செய்யக்கூடியவன், நான் காலையில் ஆடு மேய்க்க போவேன், மாலையில் வீடு திரும்புகிற பொழுது அந்த ஆட்டிலிருந்து பால் நிறைய கலந்து ஒரு சொந்தில் கொண்டு வருவேன், என் பிள்ளைகளுக்கு கூட அதை நான் கொடுக்க மாட்டேன், எனது தாய்க்கும் எனது தந்தைக்கும் கொடுத்ததற்கு பின்னால் தான் அவர்களுக்கு நான் கொடுப்பேன், இந்த விஷயம் உனக்கு பிடித்திருந்தால் கொஞ்சம் நகற்று என்பதாக அந்த இரண்டாம் நபரும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற பொழுது அந்த பாறை கொஞ்சம் நகரும், ஆனால் யாரும் வெளியே போக முடியாது. மூன்றாவதாக இளம் ஒரு நபர் இருப்பார், ஒரு இளமை வயதை அடைந்த ஒரு நபர் இருப்பார், அவர் கேட்பார் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை, யா அல்லாஹ், என்னுடைய இளமை காலத்தில் எனது உறவுக்கான ஒரு பெண் ஒருவரோடு எனக்கு நெருக்கிய ஒரு தொடர்பும் அவளோடு நான் ஜினா செய்வதற்கான வாய்ப்பும் எனக்கு அமைந்தது, அந்த வாய்ப்பு அமைந்து நான் எல்லா விஷயங்களிலும் ஈடுபடுகிற பொழுது அந்த பெண் இந்த பில்லா நீ அல்லாஹுவை பயந்து கொள் என்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் சொன்னவுடன் என் கைகள் கைகால்கள் எல்லாம் எனக்கு விரைத்து போய் எந்திரித்து வெளியே போய்விட்டேன், இப்படிப்பட்ட இளமை காலத்தில் நான் ஒழுக்கத்தோடு இருந்தேன் அல்லவா, இது உனக்கு பிடித்திருந்தால் இந்த பாறையை நகட்டு என்று அவர் துவா செய்வார், அந்த மொத்த பாறையும் மொத்தமாக விலகும் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள். இளம் வயதில் செய்கிற அமல்களுக்கும் இளம் வயதில் ஒழுக்கத்தை பின்பற்ற சமூகத்திற்கும் அல்லாஹ் ஆகப்பெரும் சுபசோபனத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இனி வருகிற காலங்களில் மார்க்க பற்றோடும் மார்க்க அறிவை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தோடும் நம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நம் இடத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா மார்க்க அறிவை தேடக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் வழிநடத்துவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.